அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெலிவரி கரண்ட் அஃபேர் பிரிலிம் பாயிண்ட் ஆஃப் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் கொஸ்டின் வேர் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபோர் நைட் கார் ரேஸ் ஹெல்ட் இன் சவுத் ஏசியா அப்படின்னு கேட்டிருக்காங்க தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக ஃபார்முலா நான்கு இரவு கார் பந்தயம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சென்னையில நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஆக்சுவலி சனி மற்றும் ஞாயிறு இரவுகளில் பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா ஃபோர் அப்படிங்கிறது முதல் முறையாக இந்தியாவிலையும் சவுத் ஏசியால நைட் கார் ரேஸ் அப்படிங்கறதும் நடக்குது ஸோ ரொம்ப ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா அதை பத்தின விஷயங்களை எடுத்து பாருங்க ஓகே அடுத்தது பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம் மீட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க பசிபிக் தீவு மன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க தீவு மன்றம் அப்படின்னு பாத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு மொத்தம் ஒரு பதினெட்டு நாடுகள் ஓகேங்களா டோங்கா சமோவா குக் ஐலாண்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி இந்த பசிபிக் ஓஷன் ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவு நாடுகள்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பசிபிக் ஐலாண்டு போரம் பதினெட்டு உறுப்பு நாடுகள் இருக்கு அதனுடைய சமீபத்திய மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னா டோங்கா அப்படிங்கிற தீவு நாட்டுல இதுதான் நடந்திருக்கு சரியா டோங்கா சரியா அடுத்தது ஓம் பர்வத் மவுண்டெயின் இஸ் லொகேட்டட் இன் வித் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓம் பர்வத் மலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஓம் பர்வத் மலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உத்தரகாண்ட்ல இருக்கு சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த மலையில இதனுடைய இந்த பனி அப்படிங்கிற அந்த பனிக்கட்டிகள் வந்து அப்படியே மெல்ட் ஆயிருச்சு குளோபல் வார்மிங்னால ஸோ இதை பத்தின விஷயங்கள்ல டிஎன்ஏல பார்ப்போம் ஸோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சரோட இருக்கும் சரிங்களா சோ அப்படியே இந்த ஓம் பர்வத் மவுண்டைன் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னாலே இந்த பனிக்கட்டிகள் இருக்கும் இமயமலைக்கு மேலே எப்படி வெள்ள வெள்ளியா பனிக்கட்டிகள் இருக்குமோ அந்த பனிக்கட்டிகள் அப்படியே மெல்ட் ஆகி போயிருச்சுன்னா நமக்கு வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்கும் இல்லையா சோ அப்படி ஒரு விஷயம் இந்த ஓம் பர்வத் மவுண்டைன்ல நடந்திருக்கு சரியா சோ உத்தரகாண்ட் அடுத்ததா விச் ஸ்டேட் ஹேஸ் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு செட் அப் ஏஐ லேப்ஸ் இன் அசோசியேஷன் வித் கூகுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூகுளுடன் இணைந்து ஏஐ ஆய்வகங்களை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் எந்த மாநிலம் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழக அரசாங்கம் தான் இதை பண்ணியிருக்காங்க நம்ம முதல்வர் அமெரிக்காவில் இருக்காரு ஸோ கூகுள் நிறுவனத்தில் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டு இருக்காங்க ஓகேவா எதுக்காகன்னா ஏஐ லேப்ஸை செட்டப் பண்ணப் போறாங்க இந்த ஏஐ லேப்ஸ் மூலிமா இருபது லட்சம் இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே ஏஐ பயிற்சி வழங்க போறாங்க தமிழக அரசாங்கம் சரியா கடைசியா த நேம் பார் சைக்ளோன் அஸ்னா வாஸ் கிவன் பை அஸ்னா சூறாவளிக்கு எந்த நாடு பெயர் சூட்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த நாடு பெயர் சூட்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாகிஸ்தான் தான் அஸ்னா புயலுக்கு அஸ்னா புயலுக்கு பெயர் வச்ச நாடு சரிங்களா சோ இன்னைக்கு ப்ரிலம்ஸ் பாயிண்ட் ஆஃப் பார்த்திருக்கோம் நாளைக்கு ஃபைவ் கொஸ்டின்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ